வெல்கம் டு ஜி கேஸ் ஹோம் சொல்யூஷன். இன்றைக்கி என்னோட பழைய லாஸ்ட் வீடியோவில் வந்து இவ்வளோ பெரிய ஷிப்பு எப்படி ஃப்ளோட் ஆகுதுங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ பெரிய ஷிப்பை எப்படி தண்ணிக்கு கீழே இருக்கிற பாகங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறாங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஜாயின் பண்ணிங்க என்னென்னு. என்னோடய பேசிக் குவாலிஃபிகேஷன் பிஇ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஷிப்யார்டு விசாகப்பட்டினத்தில் 1 இயர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஷிப்பிங்கில் ஜாயின் பண்ணேன். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம், என்ன எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் எப்படி ஜாயின் பண்ணலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கரெக்டாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஷிப்பு. இந்த ஷிப்போட சைஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், 170,000 டன் கார்கோ ஏற்றக்கூடிய ஷிப்பு. இந்த ஷிப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸுக்கு மேலே. 300 மீட்டர்ஸ்னால் நீங்கள் ஒரு 3 தடவை இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்துடும். அவ்வளோ பெரிய ஷிப் இது. அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறோம்? மேலே பெயிண்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, தண்ணிக்கு கீழே இருக்கிற பாகத்தை பெயிண்ட் பண்ணணும்னா இதை முதல்ல தண்ணியை விட்டு இந்த ஷிப்பை வெளியில் எடுக்கணும். அதுதான் நம்ம இந்த வீடியோட கான்செப்டை எப்படி பண்ண போதுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஷிப் ரிப்பேர் யார்டு, அதாவது ட்ரை டாக்குன்னு சொல்லுவாங்க, அதோட அமைப்பு. இதில் வந்து நமக்கு எப்படி இதில் வந்து நம்ம ஷிப்பு ரிப்பேர்ஸ் பண்ணுறாங்க, ஷிப்புக்கு வெளியில் ஹல் பெயிண்டிங், ஷிப்புக்கு வெளியில் அடி தண்ணிக்கு அடியில் உள்ள பாகங்களை எப்படி பெயிண்டிங் ரிப்பேர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ நம்ம இதில் காமிக்க போகிறேன். இந்த அனிமேஷன் மூலயமா ஈஸியாக நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இது வந்து ஒர்க்ஷாப்போட லேண்ட்ஸ்கேப் வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஃப்ளோட்டிங் டாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து எப்படி ஷேப் இருக்குன்னா நான் இப்போ காமிக்கிறேன், அதை வெளியில் எடுத்து காமிக்கிறேன். அந்த அதுக்குள்ளே பூரா டேங்க்ஸாலேயே வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க சி வடிவத்தில். இப்போ நான் வந்து வெளியில் எடுத்து நான் உங்களுக்கு அதை டைரெக்டாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டேங்க்குள்ளே வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில்லப் பண்ணோன்னா அது வந்து கீழே தண்ணி கீழே வந்து மூழ்கி கீழே போகும். தண்ணியெல்லாம் பம்ப் அவுட் பண்ணியாச்சுன்னா மேலே வந்துடும். இது ஒரு பலூன் மாதிரி உள்ள எஃபெக்ட் தான். இப்போ நான் இதில் வந்து நான் உங்களுக்கு அதோட பொசிஷனை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேங்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பூரா டேங்க்ஸ். இப்போ நம்ம வெளியில் நான் மூடி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன டேங்க்ஸ் இருக்குது. எல்லா டேங்க்ஸ்லேயும் தண்ணி ஃபில்லப் பண்ணுவாங்க. இப்போ காலியாக இருக்குது, அதனால் இது வந்து ஃப்ளோட் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளே பெரிய பெரிய பம்ப்ஸ் இருக்கும். அந்த பம்ப் மூலயமா இந்த வெளியில் இருக்கிற தண்ணியை அது உள்ளுக்குள்ளே ஃபில்லப் பண்ணாங்கன்னா இந்த டாக் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போகும்போது கப்பலுக்கு கீழே வர உள்ளே போயிடும். அப்புறமாட்டி நம்ம எப்படி இந்த கப்பலை வந்து இது மேலே எடுத்துகிட்டு வரோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளாக்ஸ் பிளாக்ஸாக அடுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எல்லா மொரார்லஸ் எல்லா கப்பலுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பிளாக் அடுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கப்பலோடையே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இதோட டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க எத்தனை பிளாக்ஸ் அடுக்கணும்ட்டு. இந்த பிளாக்கு மேலே தான் இது வந்து ஒரு மரத்தாலான பிளாக்கு. இதை நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தாலான பிளாக்கு. இதுபடி நம்ம இந்த லேஅவுட் பிரகாரம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த பிளாக்கோட ஹைட்டு மாற்றிக்கலாம், அதே மாதிரி இதை இடத்தையும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் 2 பிளான் கொடுப்பாங்க, ஏ பிளான் பின்னு. ஏன்னா நம்ம முதல் ட்ரை டாக்கில் பண்ணும்போது இந்த பிளாக் மேலே கப்பலை உட்கார வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை அப்போ பெயிண்ட் பண்ணி வெளியில் எடுத்தாச்சுன்னா இந்த பிளாக் உட்கார்ந்துருக்க இடத்துலலாம் நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு அடுத்த டிராக்கு பண்ணும்போது அந்த இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு ஒரு டாக்குக்கும் ஒரு ஒரு தடவையும் மாறி மாறி இந்த பிளாக் உட்காரும். அப்படி உட்காரும் போது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பிளாக் வந்து நம்ம மேனுவலாக அடுக்கிறது தான். இது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கல. கப்பலுக்கு கப்பல் இது கொஞ்சம் வித்தியாசப்படும். இது வந்து இந்த மாதிரி தான் டாக்கோட பிரின்சிபிளில். இப்போ நம்ம இது எப்படி வந்து உள்ளே வருது, எப்படி இந்த டாக்ல ஷிப்பு வந்து மேலே ஏறுதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நீட்டாக புரியும். இப்போ நான் வந்து இந்த டாக்கை வந்து நான் என்ன பண்ணிட்டுறேன், இதை உள்ள இந்த டாக்கை வந்து தண்ணியை ஃபில்லப் பண்ண போகிறேன். தண்ணி ஃபில்லப் பண்ணும்போது அந்த டாக்கு வந்து உள்ளே போயிடும். இது வந்து ஃப்ளோட்டிங் டாக்குன்னு சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட ஷிப்பு மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே போகுது பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ தண்ணி கீழே போயிடுச்சு, கப்பலுக்கு கீழே வர போயிடுச்சு. கீழே கேப் தெரியுது பார்த்தீங்களா, கப்பலோட பேஸ்லேருந்து ஒரு 1 அடி 2 அடி அவ்வளோதான், ஒரு அவ்வளோதான் இருக்கும். ஒரு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டருக்கு ஹைட்டு வர கீழே போயிடும். இது வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் அவங்க டிராஃப்ட் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. அந்த டிராஃப்ட் மார்க்கிங் காமிக்கிறேன்.
இதில் பாருங்க, அது ஒரு கிரீன் கலர் மார்க்கிங் தெரியுதுங்களா, இந்த மார்க்கிங்கை வச்சு அதே மாதிரி கப்பல்லையும் அதே மாதிரி டிராஃப்ட் மார்க்கிங் இருக்கும். இது ரெண்டையும் வச்சு நம்ம அது கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தண்ணி ஃபில்லப் பண்ணி இதை இந்த டாக்கை வந்து கீழே தண்ணி கீழே இறக்கிடுவாங்க. இப்போ கீழே இறக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷிப்பை வந்து இதுக்கு மேலே நம்ம அந்த டாக்குக்கு மேலே எடுத்துகிட்டு வர போகிறோம். அது எப்படி எடுத்துகிட்டு வரோங்கிறத பாருங்கள். இது வந்து நம்ம இன்ஜின் ஓட்டி கொண்டு வர மாட்டாங்க, இதை வந்து கயிறு கட்டி இழுத்து புள்ளீஸ் வச்சு வச்சு தான் மோட்டர் வச்சு தான் இழுப்பாங்க. அந்த மாதிரி இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரலில் கொண்டு வருவாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர்றாங்க உள்ளே. இன்னும் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கையில் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரு பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி சைடில் ஒதுங்கிருச்சுனா கூட பிளாக்லேருந்து கப்பல் கீழ் நோக்கி சாஞ்சிரும். அதனால அந்த கரெக்டாக அந்த சென்ட்ரல் லைனில் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு டாக் மாஸ்டர்ஸ்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் அதை செய்வாங்க. இந்த ஷிப் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களே ஒழிய நாங்கள் பண்ணுறது இல்லது. இது வந்து நாங்கள் அங்கே கொண்டு போய் கப்பலை நிறுத்தியாச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலியமாக நாங்கள் அந்த உள்ளே எடுத்துகிட்டு போவோம். இது உள்ளே போன உடனே இன்ஜின் ஜென்ரேட்டர் எங்களோட செல்ஃப் ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுவோம். அது வந்து அதுக்கப்புறம் பவர் சப்ளை ட்ரைடாக்ல இருந்தே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு இன்ஜின் ஓடுறதுக்கு வேண்டிய கூலிங் வாட்டர் வந்து கிடைக்காது. ஏன்னா கப்பலை வந்து நம்ம தண்ணியை விட மேலே தூக்கிடுறோம், தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைன்னா இன்ஜின் எதுவுமே வேலை செய்யாது. நம்மளோட எங்களோட செல்ஃப் ஜென்ரேட்டர்ஸும் எங்களால் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளே வருது. இன்னும் நம்ம இன்னும் க்ளோஸ் வியூவில் பார்க்கலாம் எப்படி வருது பாருங்க. ஒரு கீழே 30 சென்டிமீட்டர் தாங்க கேப் இருக்கும். இதை பாருங்க, 30 சென்டிமீட்டரில் அழகாக அந்த கப்பல் வந்து முன்னோக்கி வருது. கரெக்டான பொசிஷனில் கொண்டு நம்ம அந்த கப்பலை நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி பொசிஷனில் நிறுத்தியாச்சு. இப்போ நமக்கு வந்து இனிமே இந்த ஃப்ளோட்டிங் டாக்குங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து வெளியேற்றுவாங்க. அப்படி வெளியேற்றும் போது அது என்னாகும், உங்களுக்கு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட் ஆகி மேல் நோக்கி வரும்போது அழகாக அந்த கப்பலை வந்து தூக்கிட்டு வந்துடும். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நான் லிஃப்ட் பண்ணுறேன். லிஃப்ட் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த டேங்க்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து பெரிய பெரிய பம்ப்ஸ் மூலியமாக, பெரிய ஹியூஜ் பம்ப்ஸ் மூலியமாக தண்ணியை வெளியேற்றிடுவாங்க. இப்போ நான் வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்கள். அந்த வெளியில் வரும்போது அந்த கப்பலையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த டேங்கோட அளவை. இப்போ பாருங்கள், அந்த கப்பலை தூக்கிட்டு வருதுங்களா, இந்த மாதிரி தூக்கி தண்ணிக்கு வெளியில் வர கொண்டு வந்துடும். இந்த பிளாட்ஃபார்ம் கூட உங்களுக்கு வெளியில் வந்துடும். இனிமே இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த கரையிலிருந்து போகக்கூடிய வசதி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம இனிமே நம்ம அதுக்குள்ளே இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா, அழகாக பிளாக்கில் வந்து அந்த கப்பல் உட்கார்ந்துருச்சு. இனிமேல் இந்த கப்பலோட அடிபாகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இனிமேல் இது சாயாது. அதனால சைடில் சப்போர்ட் கொடுக்க வேண்டியதில்லை. சில கப்பல் பேசஞ்சர் ஷிப்ஸில் வந்து கீழே அடிபாகம் வந்து ஃப்ளாட்டாக இல்லாத கப்பல்களுக்கு சைடில் சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. பெரிய கப்பலில் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்ஸ் எதுவும் இருக்காது. கீழே இருக்க பிளாக்கில் உட்கார்றதே போதும், அதுலேருந்து அது சாயாது. இனிமேல் நமக்கு வேண்டிய ரிப்பேர்ஸு, என்ன பெயிண்ட் பண்ணணுமா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே செய்வாங்க. இப்போ நான் காமிக்கிறேன், இப்போ உங்களுக்கு பாருங்கள் பின்பக்கத்தில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இனிமேல் நம்ம கப்பலில் என்ன ஒர்க்குனாலும் செய்ய முடியும். எங்கே ரிப்பேர்னாலும் அடிபாகத்தில் நம்ம வந்து தண்ணிக்கு கீழே இருக்கிற பகுதியை ரிப்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த பெயிண்டிங்கை பூரா சாண்ட் பிளாஸ்டிங்கிற முறையில் ஹை ப்ரெஷர் ஜெட் வழியாக ஏரும் சாண்டை மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. அடிக்கிறது மூலியமாக அந்த கீழே இருக்கக்கூடிய கடல் பாசி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு புது பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணுற ஃபோட்டோஸையும் காமிக்கிறேன், அந்த சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸையும் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம இங்கே நமக்கு இந்த ப்ரொப்பல்லரு அந்த மாதிரி மிஷினரி சம்மந்தப்பட்டத ரிப்பேரையும் நாங்கள் இதே டைமில் செஞ்சுருவோம். ஏன்னா இது 5 வருஷத்துக்கு ஒருக்கா கம்பல்சரியாக இதை வந்து எல்லா கப்பலுமே இதை எடுத்துகிட்டு போகணும். நம்ம வண்டிக்கு எஃப்சி கொடுக்குற மாதிரி தான், நம்ம நார்மல் 2 4-வீலர்ஸுக்கு எஃப்சி கொடுக்குறீங்களே, அதே மாதிரி இதை வந்து எவ்ரி 5 இயர்ஸ் மினிமம் 5 இயர்ஸ், 2.5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை போகணும். ஆனால் நார்மலாக நாங்கள் அப்படி போகிறதில்ல, அண்டர் வாட்டரில் இன்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுருவோம். பட் 5 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ட்ரைடாக் போயே ஆகணும். போய் அங்கே வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் வந்து அதை செக் பண்ணுவாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இல்லையா,
அப்படின்னு. அதுதான் இதோட ட்ரை டாக்கோட இது. அது மட்டும் இல்லை, நடுவில் ஏதோ ரிப்பேர்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி டாக் வந்து தான் செய்ய முடியும். இது வந்து ஃப்ளோட்டிங் டாக்னு சொல்கிறது, சில இடங்களில் வந்து ஒரு டேங்க் தொட்டி மாதிரி கட்டி வச்சு கதவு மாதிரி ஓப்பன் பண்ணி பம்ப் பண்ணுற டைப்பும் இருக்குது. அது பழைய மாடல். இப்போ இந்த மாடல் தான் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இப்போ இது தான் ஃபேமஸ், இதுதான் வச்சுருக்காங்க. இதோட வசதி என்னென்னா, இந்த ஃப்ளோட்டிங் டாக்கை நம்ம எங்கே வேணால் நகர்த்திட்டு போயிடலாம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நகர்த்திட்டு போக முடியும். அதனால எல்லோரும் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோட்டிங் டாக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஷிப்பு மாதிரி தான். அதுக்குள்ளே வந்து டேங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும், பம்ப்ஸ் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அந்த பம்ப் மூலியமா உள்ள டேங்க்ல தண்ணியை ஃபில் அப் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் டாக்கு தண்ணி கீழே போயிடும். இப்போ நான் கீழே இறக்கி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகாக உள்ள போகுது. இப்போ நான் தண்ணி ஃபில்அப் பண்ண போறேன், ஃபில்அப் பண்ணும்போது எப்படி உள்ள போகுது பாருங்க, பார்த்தீங்களா? உள்ள போகும்போது அழகாக தண்ணி, தண்ணிக்குள்ளே அந்த கப்பல் அழகாக உள்ள போயிட்டு மிதக்க ஆரம்பிச்சிடும், உள்ள போகும், இந்த மாதிரி உள்ள போகும். ஸோ இப்போ இதுதான் இதோட சிஸ்டம். இதுக்கு மேலே வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கு மேலே பாருங்கள் நாலு கிரெயின், சின்ன சின்ன நாலு கிரெயின்ஸ் இருக்குது. இந்த நாலு கிரெயின் நம்ம வந்து இந்த ஃப்ளோட்டிங் டாக்கோடையே மேலே கீழே போயிட்டு வரோம். இதை நம்ம வந்து முன்ன பின்ன நகர்த்தி நமக்கு வேண்டிய பொருட்களை கீழேருந்து மேலே கொண்டு வர்றது அந்த மாதிரி இதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த மேலே தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கப்பலை மேலே தூக்கிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்போ இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெரிய கிரேன் வந்து ரொம்ப ஹெவி பார்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரதுன்னா அதை வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ பெரிய கிரேனை நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் அதையும் சேர்த்து தூக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டேங்க்கு கெப்பாசிட்டி வேணும். அதனால இதில் சின்ன கிரேன் தான் வச்சுருப்பாங்க. அது கூட இது பெரிய கிரேன் வந்து இந்த ஷோரில் இருக்கிற கிரேன் பார்த்தீங்கன்னா அந்த கிரேன் வந்து இப்போ பாருங்கள் இந்த ஷோரில் இருக்கிற பெரிய கிரேன் வந்து ஹெவி பார்ட்ஸ், ஒரு அக்க ஒரு பில்டிங்கு ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரு வெயிட்டானதை தூக்குறதுக்கு வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருந்த மிஷினரி ஏதாவது இங்கேயே ஆன் சைட்டில் பண்ண முடியலன்னா இதை கழட்டிட்டு போயிடுவாங்க, போய் இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மாட்டிடுவாங்க. இதுதான் வந்து ட்ரைடாக்குங்கிற ரிப்பேர் யார்டோட இது. இது மூலியமாக தான் நம்ம வந்து அண்டர் வாட்டர் பெயிண்டிங் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட கான்செப்டே வந்து ஒரு பெரிய கப்பலில் தண்ணியில் மிதக்கிற கப்பலில் கீழே வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதை வந்து அவ்வளோ பெரிய கப்பலை தூக்கி கரையில் வச்சு பெயிண்ட் பண்ண முடியாது. அப்போ எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஷிப்பு புதுசாக பில்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி டாக்கில் தான் பில்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஃப்ளோட் பண்ணி விட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு ரோலர் மாதிரி ஒரு ட்ராக்ல வச்சு பில்ட் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணிட்டு அப்படியே தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. அது வந்து லான்ச்சிங் சொல்கிறது, அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் இப்போ எல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல, இது மாதிரி ஃப்ளோட்டிங் டாக்கில் பண்ணிவிட்டு அழகாக ஃப்ளோட்டை கீழே இறக்கி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா லான்ச்சிங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ்ஸு. நான் அந்த வீடியோ இருந்ததுனால நான் காமிக்கிறேன், லான்ச்சிங் ப்ராசஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். அது ரொம்ப ஒரு அது லான்ச் பண்ணும்போதே கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப சிம்பிள், இந்த பம்பு தண்ணியை வெளியில் எடுத்தாச்சுன்னா அழகாக கப்பலை ஃப்ளோட் பண்ணிடலாம். எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் உடனே நம்ம திருப்பி லிஃப்ட் பண்ணிடலாம். லான்ச்சிங்கில் அப்படி பண்ண முடியாது, எல்லாம் ஃபைனல் பண்ணி தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சின்ன சின்ன கப்பல்லாம் லான்ச்சிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் டாக்கில் தான் செய்வாங்க. இதுதான் இதோட பிரின்சிபல். நம்ம சில ஃபோட்டோஸை பார்க்கல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போது நம்ம ஒர்க்கு பூரா முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி லான்ச் பண்ணுறோம், திருப்பி தண்ணியில் எப்படி ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டேங்க்குள்ளே தண்ணியை ஃபில்அப் பண்ணால் அந்த டாக் வந்து கீழே போயிடும், அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது அடிக்கடி பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நம்ம அந்த தண்ணியை பம்பின் பண்ணி வெளியேற்றும் போது எவ்வளோ தண்ணி நம்ம பம்ப் அவுட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து ட்ரைடாக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஒரு தடவை தான் இதை வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதனால அதுக்குள்ளே எல்லா ஒர்க்குமே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் தண்ணியை ஃபில்அப் பண்ணியாச்சு, ஃப்ளோட்டிங் டாக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம கப்பலை வெளியில் எடுத்துடலாம். கப்பலை வெளியில் எடுத்தபோது நம்ம பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, ஷோர்லேருந்து கொடுத்த பவர் சப்ளையை. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட தண்ணி கிடச்சிட்டதுனால கூலிங் வாட்டர் கிடச்சிரும் இன்ஜினுக்கு, நாங்கள் எங்களோட செல்ஃப் ஜென்ரேட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் எங்களோட பவர் சப்ளையை எங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கப்பலில் பாக்கி இருக்கிற வேலை எதுவும் பாக்கி இருந்ததுன்னா பண்ணிவிட்டு ட்ரைடாக்லேருந்து செயலிங்க்கு செயல் அவுட் ஆகிடும். இது நார்மலாக இது வந்து ஒரு 3 டேஸில் இந்த டாக்கில் எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவாங்க. டே அண்ட் நைட் 24 ஹவர்ஸ் கண்டினியூ பண்ணி அதை முடிச்சிருவாங்க. பெயிண்டிங்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் 3 to 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க, அத்தனை பேர் வேலை செய்வாங்க. ஏன்னா இது ஒரு ஒரு நிமிஷமும் அதோட ட்ரைடாக்குக்கு நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் ரொம்ப சீக்கிரமாக. அது மட்டும் இல்லை, கப்பலை ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா கப்பல் கார்கோ வாயேஜ் போக முடியலன்னா அது கம்பெனிக்கு லாஸ் ஆகும். அதனால் எல்லாமே டைம் தான் இங்கே கன்சர்னு.
அதோட சார்ஜஸ் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, பட் டைம்க்குள்ள சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ட்ரை டாக் பிரின்சிபல். இது நீங்கள் நிச்சயமாக இது வந்து நான் ஷிப்பீஸ் மெரைனர்ஸுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பட் நான் மெரைனர்ஸுக்கு இது நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல வீடியோவாக கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்ற இதில் நிறைய பேர் எனக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சில க்வெஸ்சன்ஸுக்கு, அதுக்கு சில பதில்கள் நான் இப்போ இந்த வீடியோ முடித்த உடனே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது வந்து சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க ட்ரை டாக்கில். நம்ம ஃப்ளோட்டிங் டாக்கில் ஷிப்பு ஏற்றினதுக்கப்புறம் உள்ளே வந்து அடிபாகத்தில் பாசி எல்லாம் பிடிச்சிருக்கும், அந்த சீஷெல்ஸ் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது சாண்ட் பிளாஸ்டிங், வாட்டர் பிளாஸ்டிங், சாண்ட் பிளாஸ்டிங் ரெண்டு மூலியமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ஷிப் கீழே பெயிண்ட் பண்ணுறாங்க. இந்த பெயிண்டிங் வந்து லேயர் பை லேயரு நம்ம வந்து ப்ரைமரு அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கோட்டிங்கு எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தடில் பெயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்க்குறீங்க. ஃப்ளோட்டிங் டாக்கில் ஒரு பெரிய ஷிப்பு நம்ம ஏற்றி வச்சு ரிப்பேர் பண்ணும்போது, அங்கே நான் ட்ரை டாக்கில் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இது ஃப்ரண்ட் சைடு பெயிண்ட் ஒரு கோட்டிங் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டான ஃபினிஷிங் ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு இது வந்து பின் பகுதியில் ப்ரொப்பலர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. அது கிட்டத்தட்ட 6 மீட்டர் 7 மீட்டர் டயாமீட்டர் இருக்கும். அப்போ ஒரு ஆளோட சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் அந்த ப்ரொப்பலர் இருக்குங்கிறத பாருங்கள். அதெல்லாம் நம்ம கலட்டி ரிப்பேர் பண்ணி செட் பண்ணி மாட்டிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க. இது வந்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ணோன்னு எடுத்த ஃபோட்டோ, இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இப்போ பாருங்கள் ப்ரொப்பலர் கீழே நான் நிற்கிறேன், அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொப்பலர் எவ்வளோ பெரிய சைஸு. அப்போ ஒரு ஷிப்பு எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குங்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்லேருந்து வெளியில் தண்ணியில் ஃப்ளோட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் செயலிங்க்கு ரெடி ஆகிடுவோம். இதுதான் வந்து பெயிண்டிங் பண்ணுறதும் அதுக்கப்புறம் ட்ரை டாக்கில் இருக்கக்கூடிய வேலைகளை பற்றியும் உள்ள டீட்டெயில்ஸு. இப்போ சில வியூவர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு சில பதில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் எவ்வளோ ஃபியூயல் கன்சப்ஷன் ஆகும்ன்ட்டு. அதாவது ஷிப்பு வந்து நார்மல் ஸ்பீடு 18 கிலோமீட்டரில் இந்த ஸ்பீடு வந்து நார்மலாக போகும். ஃபுல் ஸ்பீடில் போகும்போது நான் காமிச்ச அந்த 176,000 டன்னேஜ் உள்ள பல்க் கேரியர் ஷிப்பு வந்து 56,000 லிட்டர் ஃபியூயல் கன்சியூம் ஆகும். அது வந்து நாங்கள் டீசல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் டீசல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இது ஷிப்புக்குன்னு தனியாக ஹெவி ஆயில்னு ஒன்று வருது, அது பெரிய பெரிய ஃபர்னஸஸில் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க, தெர்மல் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயில் வந்து டைரெக்டாக வந்து உபயோகப்படுத்த முடியாது. அதை வந்து 140 டிகிரிக்கு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் ஃபியூயல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூல் தான் யூஸ் பண்ணுறோம். 56,000 லிட்டர் அந்த பெரிய கப்பலுக்கு, சின்ன கப்பலுக்கு 30,000 லிட்டர் சராசரி 30,000-25,000 லிட்டர் கிட்ட ஒரு நாளைக்கு கன்சியூம் ஆகும். இதுதான் வந்து ஃபியூயல் கன்சப்ஷனோட டீட்டெயில். அது மட்டும் இல்லை, சில பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய கேட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் கொஞ்சம் ஜாயினிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நாங்கள் வந்து நல்லா ப்ரூஃப் பண்ணி நிறைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, அதிலெல்லாம் நம்ம பாஸ் பண்ணி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நம்ம இந்தியாவிலே நிறைய கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். யாரையும் பணம் கொடுத்து நம்பி ஏமாறாதீங்க. நீங்கள் டைரெக்டாக கம்பெனி மூலமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலமா ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நேயர் கேட்டிருந்தார் ஒரு கப்பல் சைட்லேருந்து ஒரு ஓட்ட வெளியே தண்ணி எப்போது விழுந்துட்டுருக்கே என்னன்ட்டு. அது வந்து கூலிங் வாட்டரோட அவுட்லெட் அது. அதாவது நாங்கள் ஷிப்பில் இருக்கக்கூடிய மெயின் இன்ஜின் ஜென்ரேட்டருக்கு தேவையான கூலிங் வாட்டர் வந்து நாங்கள் சீ வாட்டர் தான் எடுத்துக்குவோம். அந்த சீ வாட்டர் கூலிங் பண்ண உடனே அந்த தண்ணியை வந்து வெளியில் பம்ப் அவுட் பண்ணிவிடுவோம். அந்த பம்ப் அவுட் பண்ணிட்டுருக்கிற தண்ணியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, கப்பல் வந்து கார்கோ இல்லாமல் வெறும் கப்பலாக நம்ம செயலிங் பண்ணும்போது இந்த ப்ரொப்பல்லர் வந்து தண்ணிக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி கீழே இல்லைன்னா உங்களுக்கு சரியான வேகம் கிடைக்காது. அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பலாஸ்ட் டேங்க்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டாக்கில் இருக்க மாதிரி, நம்ம ஃப்ளோட்டிங் டாக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேங்க்ஸ், அதே மாதிரி கப்பல்லையும் டேங்க்ஸ் இருக்குது. அதில் பூரா நம்ம சீ வாட்டரே ஃபில்லப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஃபில்லப் பண்ணும்போது கப்பல் கொஞ்சம் மூழ்கி அந்த ப்ரொப்பலர் தண்ணிக்கு கீழே போயிடும். தண்ணி கீழே போயிடுச்சுன்னா நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அந்த பலாஸ்ட், அதுக்கு பேர் பலாஸ்ட்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் இன்னொரு தனி வீடியோலேயே நான் போடுறேன். அந்த பலாஸ்ட் வாட்டரை வந்து நாங்கள் கார்கோ ஏற்றும் போது அந்த தண்ணியை பூரா பம்ப் அவுட் பண்ணி வெளியில் தள்ளிடுவோம். அந்த தண்ணியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பைப் வழியாக வெளியில் வந்திருக்கும். இதுதான் அதோட டீட்டெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்
நான் பனாமா கெனாலை பற்றி சிறப்பம்சத்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அனிமேஷன்ஸில். அது பனாமா கெனாலுங்கிறது என்னென்னா, அட்லாண்டிக் ஓஷனும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஒரு ஏரி இருக்குது, ஒரு மலை உயரத்தில் ஏரி இருக்குது. அந்த ஏரிக்கு கப்பலை உயரமாக தூக்கிட்டு போய் அந்த ஏரி வழியாக கிராஸ் பண்ணி அந்த பக்கம் அந்த கப்பலை இறக்கி அந்த ஓஷனுக்கு போயிடுவோம். அதாவது பசிபிக்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன் கிராஸ் பண்ணுறது தான் அந்த பனாமாவோட சிறப்பு. அந்த கெனால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கப்பலை வந்து அந்த ஏரிக்கு உயர்த்துறாங்க, அப்புறமாட்டி ஏரியிலேருந்து எப்படி கப்பலை வந்து கடல் மட்டத்துக்கு இறக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.